கைஸ், ஸோ வந்து வண்டியில் போகிறவங்கெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்காங்க. சுதர்சன் ப்ரோ எங்கே இருக்கிறாரு என்னன்னே தெரியல, அதனால இந்த ரோட்டில் வண்டியே ஓட்ட முடியல. ஏதோ ரோடு போடுறாங்களா இல்லை ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கூட தெரியல, செக்கச்சவேன்னு இருக்குது கூகுள் மேப்பில். கைஸ் நம்ம முன்னாடி இப்போ வேறு லெவலில் கார் போயிட்டுருக்கு. ஆடியில் வந்துட்டு என்ன வெர்ஷன்? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே ட்ராவலாக் அண்ட் வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து லாஸ்ட் டே அண்ட் ஆல்சோ ட்ரிப்லேயும் வந்துட்டு லாஸ்ட் டேவாக இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4:30 சம்திங், ஓகேவா? ஸோ நைட் வந்து ஒரு 12 o'clock வீட்டுக்கு போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுதர்ஷன் போக பிளான் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ சும்மா வந்து நாங்கள் இருந்த ரூம் மட்டும் உங்களுக்கு காட்டலாம், காட்டிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. சரி வாங்க, ஒரு சின்ன ரூம் டூ அப்புறம் ஒரு ஹோட்டல் டூர் போகலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம தங்கியிருந்த ரெசார்ட். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரிவாசா ரெசார்ட், ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன டூர் உள்ளே போவோம். போயிட்டு அப்படியே ஹெல்மெட்டு ஜாக்கெட்டில் எடுத்து வரலாம். ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழங்காலத்து மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் இதுதான் வந்து ரிசப்ஷன். முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டைனிங், ஓகேவா? நமக்கு வந்து பஃபே சிஸ்டம் தான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னா சம் அமௌண்ட் குறைப்பாங்க, ஓகேவா? எங்களுக்கு வந்து நாங்கள் அப்படி இப்படி பேசி ஒரு 500 குறைச்சிட்டோம், அதனால் இட்ஸ் பெட்டர். ஸோ மேலெல்லாம் நிறைய ரூம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்குது, அப்புறம் கீழே தான் இங்கே இருக்கிறதுலாம் ஸ்டாண்டர்ட் ரூம்ஸ். பார்க்குற டோரே வந்துட்டு ஏதோ என்ன சொல்கிறது, ரொம்ப லோ ரேட்டட் ஹோட்டல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, டோர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி, உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. இவர் பியூட்டிஃபுல் ஒரு ஆர்ட். அப்புறம் அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா நம்ம ரூம் வந்துட்டு 604. இங்கே நேராக ஸ்விம்மிங் பூலுக்கும் ஆப்போசிட்டில் நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இந்த வெளிச்சத்தில் தெரியாது, லைட்டாக தெரியுதா? ஸோ கைஸ் இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம். அப்புறம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஏசி இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப காம்பேக்டான ரூம் தான். ஸோ அரௌண்ட் 1500 பில் வந்துச்சு வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நீங்கள் வித்தவுட் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னீங்கன்னா பில் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஓரளவுக்கு ஓகே. அண்ட் வாட்டர் பாட்டில்லாம் எதுவும் கிடையாது, அவங்க ஜக்கில் வந்து லோக்கல் வாட்டர் தான் தருவாங்க. நீங்கள் வேணுன்னா தான் வாட்டர் பாட்டில் வாங்கணும், அதுக்கு காசு. அண்ட் ஒரு சின்ன கபோர்டு இருக்குது, ஓகேவா? ஸோ தி பெட் வாஸ் நைஸ் இன்க்ளூடிங் த பில்லோ. ஒன்றும் தூக்கத்தில் எந்த வித ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இல்லை. அண்ட் ஐயா ரிசப்ஷனில் வந்து ஒரு அளவுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் எனக்கு ஒரு பவர் சாக்கெட் ஒர்க் ஆகலை, ஸோ அது மட்டும்தான் ஒர்க் ஆச்சு, அதை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணோம். ஓவரால் இட்ஸ் குட், ஒரு அளவுக்கு ஆவரேஜ்னு சொல்லி சொல்லலாம். ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க, நம்ம திங்ஸ் எல்லாம் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ எங்கள் கபோர்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் தொங்க விட்ருக்கோம். அது போக மேலே ஹெல்மெட் அது இதெல்லாம் வச்சு அடுக்கி வச்சுருந்தோம். இப்போ தான் வந்து ஃபுல்லி பேக். ஸோ சுதர்ஷன் போ செம டைட்டு, அது அந்த என்ன சொல்கிறது சேடில் டெய்ல் பேக்கு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாரு. ஸோ நானும் இந்த பேக்கும் இந்த ட்ரபிள் பேக்கும் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டேன், ஓகேவா? சரி வாங்க நம்ம வண்டிக்கு போவோம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம வண்டி வந்து பேக் பண்ணியாச்சு, இனியும் எக்ஸ்ட்ரா லோடு கொஞ்சம் ஏற்றிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் ஆடாது. ஸோ சுதர்ஷன் ப்ரோ வந்து சூப்பராக பேக் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக வந்து அவரை பார்த்து தான் நான் டெய்ல் பேக்கே வாங்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். பட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம டெய்ல் பேக் வாங்கிடுவோம்.
தென் அந்த நேற்று பார்த்துருப்பீங்க அந்த ரைடர்ஸ், நான் ஒரு அவங்க ஃபோட்டோ போடுறேன். ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஹிமாலயன், ஓகேவா, இந்த ஹிமாலயன் அப்போ இந்த ஹிமாலயன், நாங்கள் தான் வந்து இங்கே வந்து தங்குங்க, வேறு எந்த ஹோட்டலும் வந்து இன்சைட் பார்க்கிங்கில் இல்லை, விலை கம்மியாக இல்லைன்னு சொல்லி ரெஃபர் பண்ணி விட்டோம். ஸோ ஆக்சுவலாக இவங்க பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து லடாக் போகிறாங்க. ஸோ என்ன சொல்கிற, லடாக்னு சொல்லும் போதே புல்லரியுது, அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக போவோம் கூடிய சீக்கிரத்தில். சரி, நம்ம அப்படியே கிளம்பலாமா? இன்னும் எவ்வளோ நேரம் ட்ராவல் அது இதுன்னு காட்டுறேன். பார்த்துட்டிங்க அப்படின்னா 17 hours 33 minutes காட்டுது, ஒரு 859 kilometers. ஸோ நான் இங்கேயே வந்துட்டு இந்த மீட்டரை ரீசெட் பண்ணுறேன். ஓடோ யா. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 907 kilometers நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ வந்துட்டு இதை ரீசெட் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதா? ஆ, ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் ஹாலேருந்து நம்ம வீடு போகிற வரைக்கும் எவ்வளோன்னு பார்த்துடலாம். 4:50 AM ஆச்சு கைஸ். ஸோ காலங்காத்தில் 4:50 ட்ராஃபிக் வர்றக்குள்ள திருச்சிடணும் நம்ம கைஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஆல்கோஹால்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஷாப் இருக்கோ அதே அளவுக்கு டேட்டூ ஷாப்பும் இருக்குது. என்ன சம்மந்தம்னு தெரியல. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கோஹால் ஷாப் பக்கத்தில் ஒரு டேட்டூ ஷாப். சீரியஸாக ஐயோ, ஏகப்பட்ட டேட்டூஸ் பேர் பார்த்துட்டேன். எப்படி சொல்கிறது, இவரே இப்படி போகிறாரு, டிராஃபிக் இல்லைன்ட்டு அப்படி போகிறாரா? ஸோ இந்த ரவுண்டு சுற்றி தான் போயிருக்கணும். சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில் யாருமே இல்லை, நம்ம டக்குன்னு போகிறது கொஞ்சம் ஸ்மார்ட்டான விஷயந்தான். டிராஃபிக் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து கோவாவை தாண்டி ஹைவே பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. 4 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்து நான் 5 மணி ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிருன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல, 12 மணி ஆனாலும் நம்ம வீடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். வாய்ப்பில்லை ராஜா, இனி போகிற வழியில தான் தெரியும் தூக்கம் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாததுக்கு இயர்ஃபோன் வேற பிஞ்சு போச்சே. இல்லை பியலை, பீச்சில் அன்னைக்கு அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நான் கொண்டு போனது பெரிய மகா தப்பு. அதில் வந்து தண்ணி போய் ஏதோ ஆயிடுச்சு. பார்க்கலாம், நான் மறுபடியும் அப்போ ஒன் டைம் பண்ண மாதிரி ரீப்ளேஸ் கொடுத்து பார்க்குறேன். லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா 6000 ரூபா தண்டம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவா வந்துட்டு நாங்கள் வந்ததுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க, என்னத்தரா கோவா சுற்றி பார்த்தீங்க, ஒன்றுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் குரூப் ரைடும் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சோலோ ரைட் போனால் தான் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ஸ்பீடாக போக முடியும். சோலோ ரைட் இல்லைன்னா வந்து ரெண்டு பேர், இன்றைக்கி நாங்கள் பாருங்கள் ரெண்டு பேர் கிளம்பிருக்குமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் பாட்டு போயிட்டே தான் இருப்போம். ஆக்சுவலாக நாங்கள் எங்கேயுமே வந்து பெருசாக பிரேக்ஸ் எடுத்துக்க மாட்டோம். அதுதான் வந்து எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக எங்கேயுமே பிரேக் எடுக்க மாட்டோம். பசிச்சுதுன்னா மட்டும் எங்கேயாவது போவோம். அதே மாதிரி அவர் பசிச்சுதுன்னா நம்மளை கொஞ்சம் கடித்து சாப்பிட்ருவார். அது நம்ம பார்த்து இருந்துக்கணும். ஏன்னா நானும் அதே தான் பண்ண போகிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி வந்து சுதர்ஷன் ப்ரோ வந்து எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாரோ அதே ஸ்பீடாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த வண்டியை இது பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டணும். ஏன்னா நம்ம வண்டிக்கு அந்த வண்டி ஈடு கொடுக்காது. இஷ்டத்துக்கு ஸ்பீடு அடிச்சுட்டு அப்புறம் எங்கேயாவது வந்து வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா பல்சர் 180 கதை உங்களுக்கு தெரியும், முன்னாடி சொல்லியிருப்பேன். இது நம்ம கொடைக்கானல் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு வர வழியில். அதெல்லாம் என்னால் விளாக் போட முடியல, ஏன்னா விளாக் போடுற மூடிலே இல்லை, வண்டி என்னால் ஆஃப் ஆயிடுச்சுன்னு ஒரே கவலை. அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து சரி ஒரு ஹையர் அண்ட் வண்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கொடுத்துட்டு தான் இதை எடுத்தேன். இல்லைன்னா எனக்கு பல்சர் கொடுக்குறதுக்கெல்லாம் மனசே கிடையாது. அவர் வண்டியெல்லாம் நான் விரும்பி விரும்பி ஓட்டுறேன் இப்போல்லாம். இந்த நம்ம டாமினா கம்பேர் பண்ணும்போது எதுக்குன்னா இது நல்லா இல்லை அப்படின்லாம் கிடையாது. அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது ஐயோ என்ன ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறீங்க, சரியான ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம வண்டியை போகிற மாதிரியே இல்லை. நான் இதை ஓட்டிட்டு அதை ஓட்டும் போது மிதக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பெட்ரோல் பங்க் போகிறோம், எனக்கு டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து நம்ம கொஞ்சம் டேங்கை ஃபில் பண்ணிட்டு, அவர் வந்து ஏதோ முக்கால் டேங்க் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன், டேங்கை ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். Thank you.
வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாக்குள்ளே இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த ரோடு போடுறதுக்காக இந்த மலையெல்லாம் வந்து கொஞ்சம் நீட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. எல்லாமே வந்து ஒன்ஸ் ரெடி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் வே ரோடாக மாறிடும். ஒரு ஹில் காட் செக்ஷனில் வந்துட்டு ஃபோர் வே ரோடு வந்து வேறு லெவல் ஃபீல்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, மேபி ஐ திங்க் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது ஆகும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி, அதாவது இந்த சைடு இந்த ரெண்டு வே இருக்கா, அதே மாதிரி அந்த சைடு ரெண்டு வே வரும். அப்படியே சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இருந்திருக்கு, ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக வந்துட்டு ரோடு என்ன சொல்கிறது, மண்ணை போட்டு போச்சு வச்சுருக்காங்க. இதான் பாருங்கள், ரெண்டு பக்கம் ரோடு இருக்கா கைஸ். இந்த காட் செக்ஷனை பாருங்கள், செம்மையாக இருக்கு. கூடவே நம்மால் ஓ பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாரு, நம்மளை அப்படியே பிக்கப் பண்ணிக்க வேண்டியதான் அவர் கூட. சூப்பராக இருக்குது ரோடு மட்டும், இன்னும் ஒரு சில இடத்துல மட்டும் நல்லா பட்டி டிங்கிரிங் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டு மலை மலைக்கு நடுவில் அப்படியே அந்த ஆறு மாதிரி வருது, பார்க்குறதுக்கு வேற லெவலில் பயங்கரமாக இருக்கு. மிரட்டி விடு வருங்க. கைஸ் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன் போயிட்டுருக்கா, அது வந்துட்டு பஞ்சாப்லேருந்து வருது அந்த வண்டி. எங்கே டவுன் த சவுத் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. பார்த்தேன், சும்மா அப்படியே ஹாய் மாதிரி காமிச்சார், அவ்வளோதான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆச்சு, இன்னும் ஒரு 14 hours ட்ராவல் இருக்குது. அதுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே கைஸ், சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம். என்னென்னா நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸு அப்புறம் இட்லி வடை எல்லாம் சாப்பிட்டேன். அவர் மசால் தோசை, அவர் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்டாரு. 200 rupees ஆச்சு, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஆளுக்கு 100 rupees வேலை முடிஞ்சது இல்லை, டக்குன்னு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு நான் வந்ததை விட இப்போ போகிறது, ரெண்டு பேருங்கிறதுனால டக் டக்குன்னு. கைஸ் இது வந்து சரவதி ரிவர், ஓகேவா? சரவதி ரிவர். நம்ம வந்து இப்போ அந்த பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட்டு பிரிட்ஜு. அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது நாங்கள் நைட்டு வரும்போது. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே இளநி சாப்பிட்டோம். இது எந்த இடம் அப்படின்னா மரவந்தி பீச்சுக்கு நேர் ஆப்போசிட். ஸோ இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ரெண்டு விளாக் முன்னாடி அதுதான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் அதுதான். இப்போ வந்து வண்டி இருக்குது, செம்மையாக திணறிட்டுருக்கேன், வேர்த்து ஊற்றிடுச்சு. ஓகே ரெடி. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பீச் தெரியுதா, இதுதான் வந்து மரவந்தி பீச். அண்ட் இங்கிருந்து ரோடு வேறு லெவலில் இருக்கும், நல்லா அழுத்தி பிடிச்சி போகலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 kilometer நினைக்கிறேன் இந்த பீச் ரோட்லேயே நம்ம போகலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் பீச்சில் இறங்கி வண்டி ஓட்ட முடியாது, ஏன் அப்படின்னா அந்த கல்கல்லாக போட்டு வச்சுருக்காங்க சும்மா டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு வேண்டி. மற்றபடி செம பீச்சு, நல்ல க்ளீனான பீச் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக இந்த வழியாக வந்தீங்கன்னா அந்த மரவந்தி பீச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வெயில் அடிக்கிற டைம் வந்துடாதீங்க, கொளுத்துது. நம்ம வந்த வழி பூரா இந்த மாதிரி தான், ஃபுல்லாக அப்படியே ரிவரு. இது ஆக்சுவலாக பேக் வாட்டர் மாதிரி தான், அப்படியே நேராக சீக்கு கனெக்ட் ஆகிறது தான், ஓகேவா? ஸோ சி அந்த பக்கம் இருக்குது, அங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் ரிவர் மாதிரி. கண்டிப்பாக இதுவும் உப்பு கறியும் கண்டிப்பாக. ஓகே நம்மால் காணோம், பின்னாடியாக வந்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து சுதர்சன் புரம் வந்து மிஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி யூ-டர்ன் போட்டு ஒரு 5 kilometer வந்துட்டேன். அவர் பார்த்தா நான் முன்னாடி போயிட்டேன் எனக்கு முன்னாடி அப்படின்னாரு. சரி இப்போ அவரை வந்து நம்ம சேஸ் பண்ணி போக போகிறோம், கொஞ்சம் சல்லுன்னு போயிடணும். 1 hour later கைஸ் ஒரு வழியாக நம்ம சுதர்சன் ப்ரோவை கண்டுபிடிச்சேன், கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. நான் வந்து என்ன ஆச்சுன்னா வண்டி போயிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா அவரை காணோம். நான் அவருக்கு முன்னாடி தான் போனேன், திரும்பி பார்த்தா காணோம். எப்போ எனக்கு முன்னாடி போனார்னே தெரில, பார்த்தா சரி ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யூ-டர்ன் போட்டு ரெண்டு டிவைடர் மாதிரி வரும், அந்த மாதிரி ரெண்டு இதுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டேன். கிட்டத்தட்ட 10 kilometer பக்கம் போயிட்டேன். அப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப முன்னாடி போயிட்டார். அவர் கஷ்டப்பட்டு லைவ் லொக்கேஷன் வாங்கி
ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் மேங்களூர் போகிறோம், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு, போய் லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 400 கிலோமீட்டர். ரொம்ப ஈஸி தான், அட்டாக்குன்னு போயிடலாம் ஒரு 5-6 மணி நேரத்தில். ஃபைன் கைஸ், ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சந்து கடையில் தான் சாப்பிட்டோம். கடையோட பேர் வந்து அந்த பக்கம் இருக்கு. லஞ்ச் முடிஞ்சுதா, டக்கு டக்குன்னு சாப்பிட்டோம், அதனால தான் சரி அங்கே வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இப்போ சாப்பிட்டுட்டு நேராக அடுத்து வந்து கேரளா பார்டர் டச் பண்ணோம், அதுக்கப்புறம் மாஹே, அதுக்கப்புறம் மறுபடியும் கேரளாக்குள்ளே போய் போகிறோம், அப்புறம் தமிழ்நாடு. ஸோ டோட்டலாக வந்து 5 ஸ்டேட் இன்றைக்கி கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருக்குது கைஸ். அடுத்த ஒரு பெரிய ரிவர் அண்ட் இது வந்து நம்ம கர்நாடகா கேரளா பார்டர் கிட்ட இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ரிவர் பேர் என்னன்னு தெரியல, நான் வந்து கீழே போடுறேன். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ரெண்டு சைடுமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் பிரிட்ஜு, சிங்கிள் பிரிட்ஜ் கிடையாது. அப்புறம் அங்கே ஒரு ட்ரெயின் ட்ராக் பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன் அந்த கடைசியில். ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, என்ன சொல்றது, வேற லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வந்து பேக் வாட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், பக்கத்தில் தானே சீ இருக்குது. ஸோ இன்னைக்கு கேரளாக்குள்ளே பூந்தாச்சுன்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் தான் போகணும். என்னத்தையும் எங்கே அந்த ஸ்பீட் செக் மிஷினை வச்சு நிற்பாங்கன்னே தெரியாது. இப்போது தாளப்பாடி பிரிட்ஜு தாண்டியாச்சு அப்படின்னா நம்ம வந்து கேரளாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நவயுகா உடுப்பி டோல்கேட்னு போட்டிருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேரளா தான் நினைக்கிறேன் உள்ள. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா பார்டருக்குள்ளே வந்தாச்சு, ஐ மீன் கேரளா ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்தாச்சு பார்டர் தாண்டி. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து வந்து மாஹே, ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்டேட் வந்து வந்தாச்சு, அடுத்தது வந்து மாஹே போகிறோம், 4th one. அகெயின் அதே தேர்டில் சுற்றிட்டு 5th one போகிறோம், 5th one வந்து தமிழ்நாடு. ஸோ இப்போ மாஹே வந்துட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரில, போகிற வழியில் லைட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம சுதர்சன் போதாக சொன்னார். ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணி போயிட்டுருக்கேன். அப்போ அவரே ஃபாலோ பண்ணுவோம், தேவையில்லாமல் மேப்பு பஞ்சாயத்தாய் மறுபடியும் நான் அவர் தொழாவ விரும்புகிறா சாமி. கேரளாவோட லுக்கே தனிதான் இல்லையா, வேற லெவலில் இருக்கு. இங்கே வேற ஸ்பீடு வேற கம்மியாக தான் போகணும். இப்போ 50 ஓடி கையெல்லாம் வலிக்குது, பெட்ரோல் வேறு அடிக்கணும், அடிச்சுக்கலாமா? அவர் சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் கண்ட வடி மைலேஜ் குறைஞ்சிருச்சு. ஸோ அடிச்சுட்டு ஒரு சின்ன பவர் நேப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். 91 பெட்ரோல் ரேட். ஸ்லோ 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 இனஃப் இனஃப் கைஸ் நமக்கு முன்னாடி பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பஸ்ஸு என்னாமோ அடி வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி டோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் அடி வாங்கியிருக்குது பஸ்ஸு. இப்போ காட்டுறாருங்க முன்னாடி வந்து எவ்வளோ பெருசாக டோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணூரை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் வந்துட்டு ஒரு 56 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காட்டியிருக்கு. இப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ட்டு ஃபேமஸாக இருக்குது. அங்கே ஒரு ஃபோர்ட்டு பார்த்தோம், இங்கே வந்து ஸ்டீல் ஏதோ ஆரம்பிச்சது அந்த ஃபோர்ட்டு போட்டிருக்கான். ஃபோர்ட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம், வந்து பாருங்கள். கோவாலேருந்து வர்றவங்க கண்டிப்பாக கேரளா விட்டு சூஸே பண்ணிடாதீங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் ஸ்பீடு கம்மியாக ஓட்டணும், இன்னொரு பக்கம் டிராஃபிக்னா டிராஃபிக்கு சாமி, என்ன டிராஃபிக்குங்கிறீங்க. சுற்றியில் பார்க்குறக்கு அழகாக இருக்குது, பட் இருந்தாலும் கீழே பாருங்களேன் என்னோடய மேப்பில் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. ஏதோ ஆக்சிடெண்ட் இது ஆயிடுச்சோ என்னவோ தெரில, சாமி கையெல்லாம் வலிக்குது. என்ன நைட்டு 2 மணிக்கு தான் போய் சேருவேன்னு சொல்லுது. இங்கேருந்து வெறும் 300 கிலோமீட்ரு. ஆ, திருச்சூர்லேருந்து என்னாட்ட ஆடிட்டேன் நான், அதெல்லாம் தெரியல, விடவே மாட்டேங்கிறானுங்க. செம்மா டிராஃபிக்கு, இதை பாருங்கள் பாருங்கள் எப்படி ஏறிட்டு வரான்னு. வண்டிக்காரனுக்காக வழி விடுவோம்ல, பார்த்துக்கலாம்டா நீயா நானும் கைஸ். ஸோ வந்து வண்டியில் போகிறவங்கெல்லாம் இப்படி தான் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஆஃப் ரோட்டில் இறங்கினா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். நம்ம சுதர்சன் ப்ரோ எங்கே இருக்கிறாரு என்னன்னே தெரியல, அதனால இந்த ரோட்டில் வண்டியே ஓட்ட முடில. ஃபுல்லாக பாருங்கள் ரோட்டை விட்டு இறங்கி தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஐயோ செம்ம டஃப்பாக இருக்குது, அம்மாடி. ஏதோ ரோடு போடுறாங்களா இல்லை ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு கூட தெரில, செக்கச்சவேன்னு இருக்குது கூகுள் மேப்பில். ப்ளஸ் ஒரு 4 நிமிஷம், ப்ளஸ் ஒரு 5 நிமிஷம், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப 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 டைம் கன்சியூம் பண்ணுது. மற்ற எந்த ரூட்டுமே கன்சியூம் பண்ணல போல், இந்த ரூட் வந்து ரொம்ப மோசம். அடுத்த ஒரு ரெட் கலர்
மேப்பு ஃபுல்லாக இங்கே பாருங்க, மேப் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் காட்டுதுங்க. நான் வந்துட்டு அப்ளை பண்ண ஃபாலோ பண்ண டெக்னிக் தான், நேராக சைட்லேயே வந்துட வேண்டியதுதான். இப்படியே ஒரு ஓரமாக பூந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி தான் ரொம்ப தூரம் இப்போ மறுபடியும் வந்துட்டேன். இப்போது வந்து இங்கே மாட்டிட்டேன்னா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய ஆம்புலன்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் பார்த்தாச்சு. போடா போலாண்டா சாமி, டேய் அப்பா குறுக்கோளை ஓட்டிகிட்டே இருக்கான் பாருங்க. இவர் நம்ம ஆள் நம்ம கூடவே வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ கைஸ், ஒரு வழியாக எல்லா டிராஃபிக்கையும் தாண்டி அத்தனை டென்ஷனுக்கு நடுவில் நம்ம வந்துட்டு பெட்ரோல் பங்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா அவர் இவருக்கு நம்ம சுதர்சன் ப்ரோக்கு வந்து பெட்ரோல் அடிக்கணும். ஸோ அதை வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 7 hours 13 minutes காட்டுது. வேற லெவலு. ஆக்சுவலாக நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம், ஆனால் இதுதான் அவ்வளோ காட்டுது. கைஸ் ஃபைனலாக வந்துட்டு தலைச்சேரி வந்தாச்சு. வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு செம்மையாக ஒரு சின்ன டீ கடை இருக்குது. இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ஏதோ வாழைப்பழத்தில் என்னமோ செய்கிற மாதிரி என்னமோ சொன்னாங்க. அது ஏதோ வேறு ஏதோ பழம், வாழைப்பழம் கிடையாது. அது வந்து மட்டன் மசாலா போட்டு சூப்பராக கொடுத்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மொத்தமாகவே வெறும் 90 rupees ஆச்சு. அது அப்புறம் டீ, 2 குட்டி ஜூஸு, 1 glass தண்ணி, சாரி 1 liter தண்ணி எல்லாம் சேர்த்து 90 தான் ஆச்சு. பரவாயில்ல கைஸ், நம்ம முன்னாடி இப்போ வேறு லெவலில் கார் போயிட்டுருக்கு. ஆடியில் வந்துட்டு என்ன வெர்ஷன் டிடின்னு போட்டிருக்கு, நமக்கு தெரில. சவுண்டு மட்டும் கேளுங்க. புல்லட்டு மாதிரி இருக்குது, என்னடா சவுண்ட் இது கைஸ். நம்ம வண்டி சவுண்டே கேட்கல, பூரா அவன் வண்டி சவுண்ட் தான் கேட்குது. பாருங்க அழுத்திட்டான், சல்லுன்னு போயிடுச்சு. எப்படி இவன் கொஞ்ச தூரத்துக்கு நம்ம கூட தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன். அவனை ஃபாலோ பண்ணுறேங்கிற பேரில் டொப்புன்னு கொண்டு இடிக்க போகிறேன். இடித்ததுக்கு மட்டுமே என் வண்டியை பில்லை எடுத்துக்குவான். ஏதோ பெருச்சாலின்னு நினைக்கிறேன், பெருச்சாலியா ஓனானா உடக்காயா ஒன்றும் தெரியல. சல்லுன்னு ஓடி வந்துச்சு. இந்த பக்கம் ஒரு கார் வந்துட்டுருந்தது, காரை ஓவர்டேக் எடுத்து காரை தாண்டி கரெக்டாக பின்னாடி வீல் நல்லா நசுங்கிடுச்சு. சே, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்கிட்டேன். ஆ, ஒரு மாதிரி இருக்குது. சரி, கோழிக்கோடு 64 kilometers, இனி அங்கேருந்து ஒரு 150 kilometers இருக்குது. ஆனால் இங்கே வந்து 239 காட்டுது, என்ன கணக்குன்னே தெரியல. சூப்பா, நம்ம சுதர்சன் ப்ரோ வந்துட்டு ஆடி கார் பின்னாடியே வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் அவன் முன்னாடி வரலாம். ஐயோ, கார் ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ், சப்பையாக இருக்குது மேலேருந்து கீழே. ஹைட்டு ரைடு ஹைட்டு எல்லாமே குட்டியாக இருக்குது. எங்கே கொண்டு போய் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றுவான்? மேபி லென்த்து கம்மியாக இருக்குங்காட்டி ஈஸியாக இருக்குமோ என்னவோ. ஆசைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம், அவ்வளோதான். இவையே நம்ம வண்டி கூட போட்டி போடுறான், சம்மந்தமே இல்லாமல். நீங்கள் கேட்பீங்க, ஏன்னா இவன் உனக்கு போட்டி போடுறான்னு வேற உனக்கு நினப்பு இருக்குதா அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் நாம் அப்படி தான் எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாக முன்னேற முடியும். இந்த வயசில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் சொல்கிறேன். ஸோ என்றைக்குமே போட்டி இல்லை அப்படின்னா நம்ம சோம்பேத்தனமாகவே இருந்துக்க வேண்டிதான். கைஸ் நம்ம வந்து ஃபைனலாக மாஹேக்கு வந்துட்டோம். இது வந்து சின்ன இதுதான், நம்ம வந்து உள்ளெல்லாம் போக போகிறதில்ல. மாஹேவோட பார்டரில் அப்படியே கிராஸ் ஆகி போயிடுவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பேச பேச பேட்டரி வேறு தீர்ந்து போச்சு. கரெக்டாக வெல்கம் டு மாஹேன்னு இருந்துதான் அதை தான் பார்த்து பேசாமல் நிறுத்திட்டேன். சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுதர்சன் ப்ரோ நமக்காக வெயிட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். முன்னாடி சரியாக தெரில,
நம்ம வந்து எப்படி கேட்ச் பண்ணிடலாம், ஏன்னா அவர் ஸ்லோவாக தான் போகிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஆமாம் இந்த ரூட் வந்து கொஞ்சம் கஜக்கஜானா இருக்குது. இது வந்து ஒரு மினி கோவா மாதிரி தான். இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் சரக்கு அது இதுன்னு எல்லாமே வந்துட்டு அங் முன்னாடியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது வந்து மூணாவது ஸ்டேட்டு, மூணாவதா நாலாவது ஸ்டேட் நான் வந்து கிராஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக கோவா, கர்நாடகா, கேரளா, இப்போ மாஹே, மறுபடியும் கேரளா வழியாக போய் தான் கோயம்புத்தூர் போனோம். ஸோ நாலாவது ஸ்டேட் ஆச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் அஞ்சு ஸ்டேட் இப்போ தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. இது வந்து யூனியன் டெரிட்டரி, மாஹேங்கிறது வந்துட்டு கோவா மாதிரி யூனியன் டெரிட்டரி. ஸோ வந்து அது ஸ்டேட் கணக்கில் வராது, பட் இருந்தாலும் நம்ம அந்த பார்டரை கனெக்ட் பண்ணி ஸ்டேட்டுன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 hours பக்கம் காட்டுது. இந்த ரோட்லேயே இப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு போய் சேருக்கு கூகுள் சொன்ன டைம் ஆயிரும், வேறு வழியே இல்லை. கைஸ், கோவா மாதிரி இங்கேயும் நிறைய க்ரியேட்டிவான ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த கடையில் பாருங்களேன், லைட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஜிக்கு ஜிக்கின்னு லைட்டு, ஏதோ கல்யாணத்துக்கு போட்டிருக்க மாதிரி இல்லை வீடு புது வீடு கட்டிக்கு போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கோவில், ஓகே, இது வந்து ஒரு கோவில். அடுத்தது கொஞ்சம் தூரத்தில் பரவாயில்ல, இங்கெல்லாம் பேக்கரி இருக்குது, 2-3 பெட்ரோல் பங்க் இருக்குது இந்த ஏரியாலேயே. சூப்பர் சூப்பர் சூப்பர். பேக்கரியா? சாரி கைஸ், அது வந்து ஒயின் ஷாப். எவ்வளோ இதாக வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இங்கே அது வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் போகிறக்கே ரொம்ப ரிச்சாக இருக்குமோ அப்படி இப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே அதெல்லாம் ரொம்ப சப்பை. அசால்ட்டாக ஒரு பொட்டி கடை சைஸில் வந்து அவன் வச்சுருக்கான் அதே மாதிரி. கைஸ், ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வந்து தேவையான விலாகுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கேன். கேமரா ஒன்று தான் பாக்கி, பட் இப்போதைக்கு கேமரா தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து ஐஃபோனில் நார்மலாக எடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி டெய்லியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. பட் இப்போ எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை வந்து இன்னும் ஒரு 1 or 2 months எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு மற்ற ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதெல்லாம் கையோடு முடிச்சுட்டு நான் அப்படியே உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லாம் தேவை என்ன தெரியுமா? உங்களோட சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், அந்த ஒரு சப்போர்ட் லவ் கிடச்சா போதும், வேறு லெவல் ஃபன் பண்ணிடலாம் நம்மலாம். என்ன ரொம்ப இதாக எடிட்டிங் பண்ணணும், உங்களுக்கு வந்து சினிமேட்டிக்காக நிறையா காட்டணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து டெய்லி வராது. அதுதான் வந்து நமக்கு ஒரு ட்ராபேக். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. ஏதாவது நம்ம டெய்லி கொடுக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்மியான டைம் எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 4.5 மணி நேரம் காட்டுது வீட்டுக்கு போகிறதுக்கு. மணி இப்போவே 10 ஆச்சு. ஸோ இன்னும் இப்போ எப்படி வந்து 2 மணி ஆயிரும்னு தான் ரெண்டு பேருமே திங்க் பண்ணுறோம். இப்போ சுதர்சன் ப்ரோ வந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறக்கு எப்படியும் அங்கே போய் ஈரோடு போகிற தனியாக போகிறது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு. அதனால் நான் யோசிச்சிட்டே இருந்தேன், சரி என்ன சொல்லலாம், அவர் எங்கேயாவது தங்க சொல்ல இல்லை எங்கள் வீட்லேயே கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படிலாம் யோசித்தேன். பட் அவரே வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் இருக்கதா சொல்லியிருக்காரு. படுவாவி பயல, இஷ்டத்துக்கு ரிவர்ஸ் எடுக்கிறான், வண்டி வருதா இல்லையான்னு பார்க்க வேண்டாமா? ஓகே. ஸோ சுதர்சன் ப்ரோ வந்துட்டு இந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டுகிட்டேயே கேட்டார். அவர் வந்து சித்ரா ஏர்போர்ட்டில் இருக்காராம்மா, நீ வந்துரு, நான் அவனுக்கு முடிச்சிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சுதர்சன் ப்ரோ சேஃபு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் தான் போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு இடத்துலேருந்து அவர் வழி அனுப்பிச்சிட்டு நான் வந்து அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். ஸோ அதுதான் வேலை. அண்ட் யா, நான் அப்படியே போக போக சொல்கிறேன் என்ன என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. ஏன்னா என்ன, கரெக்டாக 4.5 மணி நேரம் இருக்கு. பத்தாவதுக்கு ரோடு ஐயோ ரொம்ப மோசம் கைஸ். இப்போதான் பரவாயில்ல, ஏதோ பைபாஸ் ரோடுன்னு சொல்லி பூந்துருக்கு. இப்போ எங்கே இருக்கோன்னு தெரியல, ஒரு பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஆனால் இது நேரம் வரைக்கும் ஐயோ ஐயோ ரோடாது சாமி. இப்போ பாலக்காடே வந்தாச்சு, இனி நேராக வந்து ஸ்டேட் ஹைவே பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியது தான். நேராக பார்த்தீங்கன்னா நமக்கு கலக்காராக நிறைய லைட் இருக்கா, உங்களுக்கு தேதான்னு தெரியல கேமராவில் பார்த்தோம்னா, நேராக மேலே ஒரு பாலம் இருக்கா. ஸோ அதுதான் வந்து நீ நேராக கோயம்புத்தூர் போகிற ரோடு. ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஸ்டாப்பிங் பண்ணியாச்சு, இனி வந்துட்டு வீட்டுக்கு நேராக கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்னொரு என்ன 50 கிலோமீட்டர் தான், அது ஒன்றும் பெருசே கிடையாது, இந்த ரோட்டில் நேராக போயிடலாம். ஸோ பாலக்காடு ரோடு வந்தாச்சு.
இங்கே தான் வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கினோம். அந்த 10 நிமிஷம் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அந்தளவுக்கு தூங்கிட்டோம். ஆனால் கையெல்லாம் கொசு கடித்து வச்சிருச்சு. ஸோ அந்த அண்ணன் தான் சரி படுத்துக்கோங்க அப்படின்னாரு. ஆனால் கொசு கடிக்கும்னு சொல்லிட்டு தான் சொன்னார், ஆனால் நான் அங்கே கேட்கல. இங்கே பாருங்க பின்னாடி இந்த சாக்கடை மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் வெளுத்து வாங்கிடுச்சு கொசு. ஸோ இப்போ சொரிஞ்சிட்டே வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே கைஸ், ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃபீட்பேக்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன நல்லாயிருக்கு, அது எல்லாமே வந்துட்டு கீழே போடுங்க, நம்ம வந்துட்டு அதில் பேசலாம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.